யாரு? சார், நான் பக்கத்து வீட்ல குடியிருக்கேன். என் பேர் ராதா. யாருன்னு தான் கேட்டேன், பேரை கேட்கல. சார், இங்க கே ரகுராமன். யார் சார்? கே நான் தான், கல்யாண ராமன். ரகுராமன் நான் செய்த மூணாவது பாபம். சார், நீங்க ரொம்ப தமாஷா பேசுறீங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கும் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஜலதோஷம். ஐயோ, இந்த பத்திரக்காளி எதுக்கு இங்க வந்திருக்கா? யாரு நான் பொண்ணு? யார் சார் இது? உங்க ஆத்து மாமியா? மகாலட்சுமி மாதிரி இருக்காளே. நின்னுட்டே பேசிட்டு இருக்கேமா, உட்காந்துக்கமா, உட்காந்துக்கோ. மகாலட்சுமின்னு உரசிட்டியோ இல்லையோ, ஒர்க் அவுட் ஆகுது. என்ன சமாச்சாரம்? ஒண்ணுல சார், ஒண்ணுல. உங்க வீடு நல்லா காத்தோட்டமா இருக்கே. இது என்ன, வாடகை வீடா இல்ல சொந்த வீடா? தேவையில்லாத சாமான் போட்டு வச்சிருக்கோம். டிபார்ட்மெண்ட் கொஞ்சம் கூட சரியில்லை சார். இத பாருங்க, எவ்வளவு கிளியரா தெளிவா அட்ரஸ் செய்திருக்கா. உங்க ஆத்து தபால் எங்க ஆத்துக்கு வந்துருது? ஆமா, தவறிப்பு வந்திருக்கு பாவம். பாரு, குழந்தைக்கு குங்குமம் கொடுத்தானுப்போ. இருமா வரேன். மாமி மாமி, பாத்தேல உங்க ஆத்து மாமாவ மேன கேட்டு லெட்டர் கொண்டு வந்து கொடுத்து என்ன விஷயம், சுப காரியமா என்னன்னு தெரிஞ்சு போலான்னு பார்த்தா வந்த பொண்ணு போ போன்னு விரட்டுறே. மாமி, நீங்க மகாலட்சுமி மாதிரி இருக்கேள். நீங்க சொல்லுங்க மாமி. எதுக்கு நான் குழந்தை சும்மா விரட்டுறேன்? இந்த பர்ம குழந்தை ஏற்கனவே அவைய தலைமையில உட்காந்துருக்கா. நீ அடிக்கடி மகாலட்சுமி சொன்னீங்கன்னா நேரா தாமர குளத்துல போய் படுத்துட்டு எழுந்திருக்க மாட்டா. இவர் எப்போ இப்படிதான் என்ன யாராவது நாலு வார்த்தை புகழ்ந்து பேசுற ஒரு பொறுக்கவே பொறுக்காது. சொன்ன எரியாதோ. நிறகோ படைங்க, இதா உனக்கு ஏதோ லெட்டர் வந்திருக்கு. இந்த படி, கேட்காம போவாட்டா. எஸ்எஸ் ரப்பர் கம்பெனில இருந்து எனக்கு இன்டர்வியூ வந்திருக்குப்பா. சாயங்காலம் 5:30 மெரினா பீச்ல இன்டர்வியூவா. 5:30 மெரினா பீச்ல இன்டர்வியூவா? 5:30 மேல மெரினா பீச்ல சுண்டலடா விப்பா. இல்லன்னா இப்பதான் அந்த கரண்ட் எல்லாம் கட் பண்றாளோ. காத்தோட்டமா இருக்கட்டும். யாராவது ஆபீசர் அங்க இன்டர்வியூ வச்சிருக்கானு. சாயங்காலமா நீ போயிட்டு வாடா. கொண்ட நீ போல, நான் போயிட்டு வரேன். எந்த பட பைய 5:30 பீச்ல இன்டர்வியூ வச்சிருக்கான்னு பாத்துட்டு வரடா. ஐயோ வேண்டாம் சார், நீங்களே பாவம் அங்கெல்லாம் போனோம். இவரே போட்டோம், இவருக்கு தானே அனுபவம் வேணும். மாமி, நீங்களே சொல்லுங்க மாமி. உங்களை பார்த்தா அப்படியே மகாலட்சுமி மாதிரி கடி கிழட்டு. மகாலட்சுமி வாடி உள்ள. ஏய் ராதா. எஸ். ஆமாண்டி லூஸ். ஓ, இன்னைக்கு இன்டர்வியூல கேள்வி நீங்க கேக்குறீங்களா இல்ல நான் கேக்கட்டுமா? ராதா, நீ செய்யறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. உங்களை தனியா பார்த்து பேசணுங்கிறதுக்காக ஒரு இன்டர்வியூ மாதிரி செட்டப் பண்ணி உங்களை இங்க வர சொன்னேன். இது நல்லா இல்லையா? என்ன முழிக்கிறீங்க? உங்களுக்கு ஒரு நல்ல வேலை வாங்கி கொடுக்கற அளவுக்கு எங்க அப்பாக்கு செல்வாக்கு இருக்கு. உங்க அப்பாவால எனக்கு நிச்சயமா வேலை வாங்கி தர முடியுமா? உங்களுக்கு எந்த வேலை வேணும் சொல்லுங்க, அந்த வேலையை நிச்சயமா எங்க அப்பாவால வாங்கி தர முடியும். ரொம்ப தேங்க்ஸ் ராதா. கைய விடுங்க ராதா, கைய விடுங்க. என்னமோ விளையாட்டு பண்ணா பெருசா கோச்சிட்டீங்களே. இனிமே நான் உங்க கூட பேச போறது இல்ல ராதா. நான் சொல்றத கேங்க. வாங்க பட்டாணி சூப், தேங்க வாங்க பட்டாணி சூப். தம்பி, என்ன ப்ராப்ளம்? அம்மா பேச மாட்டேங்கிறங்களா? தம்பி, அப்ப ஒண்ணு செய்யுங்க, ஒரு 50 காசு வெட்டுங்க. கொடுங்க, என் சுண்டலை தரேன். இதுல ரெண்டு எடுத்து அம்மா வாயில வைங்க. பேச்சு என்ன, பாட்டே வரும். கொடுங்க கொடுங்க, தயங்குறீங்களே. இந்தாங்க, இதுல ரெண்டு எடுத்து அம்மா வாயில வைங்க. வைங்க, நான் பார்த்துட்டு போயிடுறேன். அத்துமேர் 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 அத்துமேர், யாரு சேர நடுக்கூடத்துல போட்டாங்க? அத்துமேர் 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 அத்துமே, உங்களை நான் எங்க எல்லாம் தேடுறது? எனக்கு எப்படி சொல்றதுன்னே புரியல அத்துமே. என்னடா அது, என்னைக்குமே இல்லாம இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா வந்துட்டு இருக்க. சந்தோஷம் தான் அத்துமே, நேக்கு சந்தோஷம் தான். 15 வருஷமா என் பிராணன் வாங்கிட்டு இருந்த கேஸ் இன்னைக்கு எனக்கு ஃபேவரபிளா ஜட்மெண்ட் ஆயிடுது. முதல் இன்ஸ்டால்மெண்டா 100,000 ரூபாய் கேஸ்ல 40,000 ரூபாய் நாளைக்கு நான் கை நீட்டி வாங்க போறேன்.
See it? I'm very glad. அத்திம்பேர், என் சந்தோஷத்துக்கு உண்மையான காரணம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? 15 வருஷம் கஷ்டப்பட்டு போராடி இந்த பணத்தை நான் வாங்க போறேன். அதுல எனக்கு சந்தோஷம் இல்ல அத்திம்பேர். ஆனா நீங்க மஞ்சு கல்யாணத்தை பிக்ஸ் பண்ணிட்டு செலவுக்கு பணம் இல்லாம திண்டாடி இருக்கேன் பாருங்க. இப்போ இந்த பணம் வருது பாருங்க. அதனாலதான் எனக்கு உண்மையான சந்தோஷமே. என்னடா உளறே? உளறல அத்திம்பேர். அந்த 40,000 ரூபாய் பணத்தை அப்படியே கொண்டு வந்து மஞ்சு கல்யாணத்துக்காக உங்ககிட்ட நான் கொடுத்துற போறேன். என்னடா பைத்தியக்காரத்தனமா பேசுறாய்? பாவம், பணத்துக்கு நீ எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு தெரியாது. என் பொண்ணோட கல்யாணம் ஏன் கவலைடா? அத்திம்பேர், இதுவார் நீ பணம் கொடுக்க வேண்டாம். கொடுக்கிறேன்னு சொல்ல பார், அதுவே எனக்கு சந்தோஷம். மரியாதைய பணத்தை வாங்கிட்டு ஊருக்கு டிக்கெட் வாங்க. புரியறது அத்திம்பேர், புரியறது. தன்மானத்திலேயே ஊறி போன நீங்க இந்த பணத்தை எந்த கணக்குல வாங்குறதுன்னு யோசிக்கிறேன். சத்தியமா நீங்க இந்த பணத்தை திருப்பி தருவேள் அப்படின்னு நான் கடனா தரல. மஞ்சுவுக்கு நான் யாரு? தாய் மாம. நாளைக்கு சபையில எப்பேற்பட்ட சீமான் இருந்தாலும் தாய் மாமன் பணம் தான் முதல்ல ஒதுக்கப்படணும். ஆனா சத்தியமா நான் தாய் மாமன் அந்த பணத்தை கொடுக்கல. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, எனக்கு கல்யாண வயசுல ஒரு பொண்ணு இருக்கா, அவளை வந்து பாருங்க, அவ்வளவுதான் நான் சொன்னேன். டேய் பாப்பா, சம்பந்தி நீங்க சொன்னேன், நான் உப்பு போட்டு சாப்பிடுறேன் அத்திம்பேர். அதுவும் இந்த வீட்டுல நிறையவே சாப்பிட்டிருக்கேன். அந்த நன்றி விசுவாசத்துக்காக இந்த பணத்தை நான் கொடுக்கல. எந்த பொண்ணு இந்த குடும்பத்துல வந்து குத்து விளக்கு ஏத்துவான்னு எதிர்பார்த்தேனோ, அவளே உங்க நெஞ்சில கோடாலேயே பச்சிட்டாளே அத்திம்பேர். யார் சொல்லி கேட்டாலோ இல்ல யார பார்த்து கத்துண்டாலோ உங்க குடும்பத்தையே துண்டு துண்டாக்கிட்டாலே அத்திம்பேர். அவளை பொண்ணா பெத்த பாவத்துக்காக இந்த குடும்பங்கிற கோர்ட்ல நான் அபராதம் கட்டுறதா நினைச்சுக்குங்க அத்திம்பேர். இந்த அபராதத்தை வாங்கி குங்க அத்திம்பேர். என்னடா வெள்ள பேப்பர் எல்லாம் கருப்பாக்கிக்கிட்டு? டே கண்ணா, எனக்கு 2 நாளா தூக்கமே வரல. ஒரு கதையை சொல்ல கேட்டுக்கிட்டே. மாமா, நெஞ்ச தொடும்படியா உணர்ச்சிகரமா ஒரு கதை சொல்லட்டுமா? கேட்ட அப்படியே உருகிடுவீங்க மாமா. உருகிடுவேனா? ஏன், உன் கதையில வர ஹீரோ வெண்ண வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கானா? சும்மாருங்க மாமா, கதையை கேளுங்க. இந்த உலகத்துல தாய் பாசம்னு ஒண்ணு இல்லைன்னா பிறந்த உடனே நாமெல்லாம் அனாதையா இருப்போம். ஒரு தாய் தான் தன்னுடைய குழந்தைக்காக எந்த வித தியாகத்தையும் செய்ய துணிவா. செய்யாத ஒரு குற்றத்திற்காக கணவன் ஜெயிலுக்கு போயிட்டான். ஜெயிலுக்கு போனவன் பொண்டாட்டின்னு சொல்லி அவளை இந்த சமூகமே ஒதுக்கி வச்சிருச்சு. அவமானம் ஒரு பக்கம், பசி பட்னி ஒரு பக்கம். தன்னுடைய கை குழந்தையை காப்பாற்ற முடியாம திக்குமுக்கு அண்ணா திண்டா கடைசியில பிச்சை எடுக்கவும் துணிஞ்சா. ஆனா எங்கும் ஏமாற்றுவோம், எதிலும் ஏமாற்றுவோம். உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்க தன்னுடைய கை குழந்தைக்காக எதையும் செய்ய துணிஞ்சா. ஒரு முடிவு எடுத்தா, நேரா தன் கணவன் படத்தை முன் சென்று தாலியை கழட்டி வச்சுட்டு என்ன மன்னிச்சிடுங்க அழுதான். மனச கல்லாக்கிக்கிட்டு மாத்துச்சாலையை கட்டிக்கிட்டு மல்லிகைப்பூவை வச்சுக்கிட்டு நேரா தெருவோரமா போய் நின்னா, அங்க ஒரு சிகப்பு விளக்கை எரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. ஜூம் தொடரும்னு போட்டு இன்டர்வல் விட்டேன். எப்படி மாமா? ஒரு பேச்சுக்கு உருகிடுவீங்கன்னு சொன்னேன், உண்மையிலே உருகி எலும்பு கூட ஆயிட்டீங்களா மாமா? பரவாயில்ல, சிரிச்சுக்கிட்டே தான் செத்துருக்கீங்க, நல்ல சாவுதான். ஆனா கதையை சொல்லி உங்களை நான் க்ளோஸ் பண்ணிட்டேன்னு இந்த உலகம் என் மேல பழிய போடுவேன் மாமா. இப்ப நான் என்ன செய்வேன் மாமா? மாமா ராதா, என்னாச்சுப்பா? சக்சஸ் நல்ல வேலையா, நான் உட்கார்ந்து இருந்த இடத்துல நீ எலும்பு கூட கொண்டாந்து வச்சியோ நான் பொழைச்சேன். இல்ல அவன் சொன்ன மாதிரி நான் உருகினாலும் உருகி இருப்பேன். மஞ்சு கல்யாணத்தை நீங்களா எப்படி டிசைட் பண்ணலாம்? எங்களை ஒரு வாரத்துக்கு கேட்க வேண்டாம். ஏக்கோ பண நெருக்கடி, நீங்களோ கல்யாணத்தை நிச்சயம் பண்ணிட்டு பணத்துக்கு எங்க போறது? என் கல்யாணத்தையும் நான் கடன் வாங்கி பண்ணிட்டேன், அந்த கடனையும் இன்னும் என்னால அடைக்க முடியல. இது புதுசா ஒரு கடனை வாங்கினா நான் எப்படி அடைக்கிறதா? நான் வேற தனி கொடுத்து போயிட்டேன். ஏக்கோ பயங்கர மணி ப்ராப்ளம். இந்த நேரத்துல இந்த இழவு வேற. வரன் நல்ல வரன் தான், அதுக்காக இவ்வளவு வரதட்சணையா கொடுக்கணும்? இருடா, நான் உன்னை கேக்குறேன், அப்படி என்ன அவசியம் அவளுக்கு இவ்வளவு சீக்கிரம் கல்யாணம் பண்ணணும்? நிறுத்துங்கடா,
என்னடா ஆளாளுக்கு பேசிட்டே இருக்கே? அன்னைக்கே உங்க அப்பா சொன்னா, தாரை வாத்து கொடுக்கறதுக்கு ஒரு பொண்ணதான் பெத்திருக்க, தாரை தாரையா கண்ணீர் வடிக்கிறதுக்கு ரெண்டு பிள்ளைங்களையும் பெத்துருக்கேன்னு. சரியா போயிடுத்து. இப்ப எதுக்காடா இங்க வந்திருக்கேன்? உங்களை யாரா இங்க வர சொன்னா? அம்மா ரெண்டு பேரையும் நான் தான் வர சொன்னேன். புரியாம நீ ஏன் பேசிட்டே இருக்காய்? கொஞ்சம் பேசாம இருக்கியா? அப்பா பெண்மணிகளா, நடக்க போறது பொண்ணோட கல்யாணம். அவளுடைய பத்திரிகையில வித் பெஸ்ட் காம்ப்ளிமெண்ட்ஸ், தங்களுடைய நல்வரவை அன்புடன் எதிர்பார்க்கும் போடுவாள். அந்த இடத்துல கே அனந்தராமையர், ஜோசப் ராஜா என்கிற கே ராஜாராமையர் உங்க ரெண்டு பேருடைய பேரை தான் போட்டிருக்கேன். அதுக்கு உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் என்ன அப்படின்ட்டு நான் கேட்பேன் எதிர்பார்க்கிறீங்களா? நேவ கல்யாண ராமன், நேவ என் பொண்ணா இருந்தாலும் உங்க ரெண்டு பேருக்கு தங்கையா பிறந்துட்டா பாருங்க. அந்த பாபத்துக்காக நீ என்ன பண்ற? கல்யாண தன்னைக்கு ரெண்டு பேரும் தம்பதி சமேதரா வந்திருந்து நன்னா பயிலார திருப்தியா சாப்பிட்டுட்டு அவளை ஆசீர்வாதம் பண்ணிட்டு போயிடுங்க. அவளை ஆசீர்வாதம் பண்ணிட்டு போயிடுங்கோ.